Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டிக்காய் போட்டு சூப்பரான புளி குழம்பு தான். எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெண்டிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டவல் வச்சு தடவிச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்றேன். நல்லெண்ணெயில புளி குழம்பு செஞ்சா சூப்பரா இருக்கும் டேஸ்டியா. சோ அதனால 2-3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இந்த வெண்டிக்காய் எல்லாத்தையுமே இந்த ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி குக் ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வளவளப்பு தன்மைலாம் இல்லாமல் இருக்கும். அதே ஆயிலில் கடுகு, வெந்தயம், சீரகம் இது மூணையுமே 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பூண்டு ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் நல்லா நான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டிக்காய் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இது வதங்கினோடனே இது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெண்டிக்காய் குக் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு வெண்டிக்காய் குக் ஆகிற வரைக்கும் இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது சின்ன சைஸ் புளி எடுத்து 2 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா புளி கரைசல் எடுத்து வச்சிடலாம். வெண்டிக்காய் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ இது 2-3 கொதி வந்தோடனே ஃபைனலாக வெல்லம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்க, பட் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.